ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர்ஸ் டுடே. இன்னைக்கு நாம லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இன் ஹில் ஸ்டேஷன், அதாவது பெஸ்ட் காலேஜ் இன் ஹில் ஸ்டேஷன் கிடையாது, லிஸ்ட் ஆஃப் காலேஜ் இன் ஹில் ஸ்டேஷன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த காலேஜ் நான் இப்போ சொல்கிற காலேஜ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான காலேஜை தவிர டாப் காலேஜஸ் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சேன், என்னென்னா டாப் 10 காலேஜஸ் இன் சென்னை, டாப் 20 காலேஜ் இன் கோயம்புத்தூர், இது மாதிரி போகலாமான்னு பார்த்தா இது ஏற்கனவே யூடியூப்பில் குமிஞ்சி கிடக்கு இது மாதிரி வீடியோஸ். சரி, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம். நம்மளை நம்பி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் வந்து புதுசாக ஏதாச்சும் கொடுப்போம், வியூஸ் வந்து கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லுவோங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன். சில பேர்த்துக்கு இருக்கும், அதாவது இல்லை இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் லீவ் விட்டாவோ இல்லை ஸ்கூல் லீவ் விட்டாவோ, ஒகேஷன் லீவ், சம்மர் லீவ் அப்படின்னு ஏதாச்சும் வந்துருச்சுனாவோ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம், ஒரு ஊட்டிக்கு போகலாம், கொடைக்கானல் போகலாம், இது மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணுவோம். அந்த ஹில் ஸ்டேஷன்லேயே போய் நீங்கள் படிச்சிங்கன்னா அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்கும். ப்ளஸ் என்னென்னா, சில பேர்த்துக்கு அட்வென்ச்சர் பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்து பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட், ஒரு ஒரு என்விரான்மெண்ட் பார்க்க நீட்டாக இருந்தால் ஓரளவுக்கு எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், நல்லா நான் படிப்பேன். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்கிறேன், இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். என்விரான்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக அமைஞ்சிருக்கு. என்னென்ன காலேஜ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜஸ் காலேஜ், ஆவரேஜ் காலேஜ் தான். ஒரே ஒரு டாப் காலேஜ் இருக்குது, அது நான் கடைசியில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட் காலேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் நம்மளுக்கு எப்போ பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஹில் ஸ்டேஷன் நான் நினைப்பு வரது என்னென்னா ஊட்டி தான். ஊட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலேஜ் இருக்குது, அதில் ஒன்று இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஒன்று ஆர்கிடெக்சர் காலேஜ் இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு ஒரு காலேஜ் இருக்குது, கிட்டத்தட்ட 22 இயர்ஸாக இருக்குது, 2008 ஆரம்பிச்சிருக்காங்க, 5 கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த காலேஜை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மொத்தமாக எல்லா லிஸ்ட்டில் சொல்கிற எல்லா காலேஜுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வித் கவுன்சிலிங் கோடோட நான் உங்களுக்கு போடுறேன், தெரிஞ்சுக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 22 வருஷம் ஆயிடுச்சு, எக்யூப்மெண்ட்டெல்லாம் அதாவது லேப் எக்யூப்மெண்ட்டெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க. ப்ளஸ் என்னென்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்குது. பார்த்த வரைக்கும் இந்த காலேஜை பற்றி சில இமேஜஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது பாருங்கள். விஜய் நடித்த அந்த சச்சின் படத்தில் வரைமே ஒரு கூலான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு காலேஜ், அது மாதிரி ஒரு காலேஜ் தான் இந்த சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓரளவுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட் இந்த காலேஜை சுற்றி இருக்குது. சிஎஸ்ஐ காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஆவரேஜான காலேஜ், நிறைய பேர் பாஸ் அவுட் ஆகிருப்பாங்க 22 வருஷம் ஆகிறதுனால. நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டை பற்றி விசாரிச்சுட்டு, காலேஜை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு போய் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம், இது வந்து ஒரு ஆவரேஜான காலேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னாஸ் ஊட்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான், ஆனால் என்னென்னா பிஆர்ச் அதாவது ஆர்கிடெக்சர் மட்டும்தான் இருக்குது. இந்த காலேஜ் ஓரளவுக்கு ப்ராப்ளமான காலேஜ் தான், 22 வருஷம் ஆயிடுச்சு இந்த காலேஜும் ஸ்டார்ட் பண்ணி, 2008 தான் இந்த காலேஜும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓரளவுக்கு வந்து இது வந்து அபோவ் கேட்டகரினே சொல்லலாம் இந்த காலேஜை. இந்த காலேஜையும் பற்றி நீங்கள் விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் தான். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஆகணும் இல்லை இது வந்து பெஸ்ட் காலேஜ்னு என்னால் சொல்ல முடியல, இது வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் காலேஜ் தான், விருப்பப்படுறவங்க போய் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இது ரெண்டு தான் இருக்குது, இது இல்லாமல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஒன்று இருக்குது. சரி, ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு மைண்டில் வர்றது அடுத்த ஹில் ஸ்டேஷன்னா கொடைக்கானல். கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்குது, அது என்னென்னா கொடைக்கானல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மட்டும்தான் இருக்குது. இந்த காலேஜும் கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு 19 வருஷம் ஆகுது, இந்த காலேஜையுமே நீங்கள் விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள், ஓரளவுக்கு ஆவரேஜான காலேஜ் தான் இந்த காலேஜும். இந்த காலேஜில் தவிர்த்து மிச்சது என்னென்னா ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, ஓகேவா, இந்த யூனிவர்சிட்டி வந்து உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பேஸ்டு யூனிவர்சிட்டி. இந்த ஒரே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான் கொடைக்கானலில் இருக்குது, அதை பற்றியான ஒரு இமேஜஸ் வந்து நான் போடுறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கிடெக்சர் காலேஜுக்கான இமேஜஸும் போடுறேன் பாருங்கள். இது வந்து மேக்னாஸ் ஊட்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், கலர் மட்டும் பெயிண்ட் கலர் மட்டும் மாற்றிருக்காங்க, அதே காலேஜ் தான். இந்த காலேஜும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல காலேஜ், ஆர்கிடெக்சர் மட்டும்தான் இந்த காலேஜில் இருக்குது, வேறு எந்த கோர்ஸஸும் கிடையாது. இது வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் இந்த காலேஜும் அமைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்குது, இது வந்து ஒரு ஆவரேஜ் காலேஜ் தான். இந்த காலேஜும் நீங்கள் விசாரித்து ஜாயின் பண்ணுங்கள், இது பற்றி எனக்கு எந்த ஒப்பீனியனும் கிடையாது, நீங்கள் விசாரித்து நீங்கள் பர்சனலாக விசாரித்து ஜாயின் பண்ணுங்கள்.
சச்சின் படத்தில் வர விஜய் மட்டும் இல்லை, ஏகன் படத்தில் வர அஜித் மாதிரியும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கூலான ஒரு கிளைமேட்டில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த காலேஜஸ் எல்லாம். இந்த சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஊட்டி அண்டு இந்த கொடைக்கானல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடைக்கானல், இந்த காலேஜெல்லாம் ரொம்ப ஆவரேஜான காலேஜ். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ போயிட்டு நீங்கள் அதை விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் காலேஜ் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னா பொள்ளாச்சி. பொள்ளாச்சியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அழகான ஒரு இடம் தான், ஏன்னா பக்கத்துலேயே வால்பாறை இருக்குது, டாப் ஸ்லிப் இருக்குது, ஒரு என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏரியாவில் என்னென்ன காலேஜ் இருக்குதுன்னா ரெண்டு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அது என்ன, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜும் இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு ஆவரேஜான காலேஜ் தான். இந்த காலேஜும் கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த காலேஜுக்கும் ஓரளவுக்கு பிளேஸ்மெண்ட் எல்லாம் இருக்குங்கிறாங்க. நீங்கள் இதை காலேஜை விசாரித்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டாப் காலேஜ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற காலேஜ் அது என்ன காலேஜ்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டாப் காலேஜ்னே சொல்லலாம். இந்த கோயம்புத்தூர் குமரகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதே மாதிரி ஈரோட்டில் இருக்கிற பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த டாக்டர் மகாலிங்கம், இது எல்லாமே ஒரே குரூப். ஓரளவுக்கு இந்த மூணு காலேஜுமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய காலேஜ் தான். ஸோ இந்த காலேஜில் வந்து நீங்கள் என்ன நம்பியே சேரலாம். இது வந்து ஓரளவுக்கு டாப் காலேஜ்னே நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐ காலேஜாக இருக்கட்டும், ஊட்டியில் கொடைக்கானல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இந்த பிஏ இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலரான ஒரு கோர்சஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு 5 கோர்சஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த டாக்டர் மகாலிங்கம் காலேஜஸில் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்சஸும், எலக்ட்ரானிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்சஸும், அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலிங் இன்ஜினியரிங்னு ஒரு 3 நியூ கோர்சஸும் இந்த காலேஜில் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த டாக்டர் மகாலிங்கம் காலேஜில். இந்த காலேஜை பற்றி நான் ஒவ்வொரு காலேஜும் ஸ்லைட் போட்டு அது என்ன காலேஜுங்கிறது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு ஆவரேஜான காலேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுதான் காலேஜோட என்ட்ரன்ஸு. இந்த வந்து ஒரு டாப் காலேஜ். இந்த காலேஜில் வந்து நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வந்து ஒரு டாப் வியூ ஆஃப் தி மகாலிங்கம் காலேஜ். இந்த காலேஜில் நீங்கள் கண்ணை மூடிட்டு சேரலாம், டாப் காலேஜ். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வந்து டாபிக் இல்லாமல் இல்லை, நிறைய டாபிக் இருக்குது. அந்தந்த டைமில் தேவைப்படுற டாப்பிக்கை போட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. அதனால தான் நான் இந்த மாதிரி டாப்பிக்கை இப்போ வந்து போட்டுட்ருக்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண நிறைய விஷயம் இருக்குது. சரி, இன்னொரு விஷயம்னா இப்போ நான் இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் மட்டும்தான் நான் சொன்னேன், பொள்ளாச்சி சொன்னேன். காரணம் என்னென்னா இந்த கொல்லிமலையாக இருக்கட்டும், ஏற்காடாக இருக்கட்டும், நீலகிரி மலையாக இருக்கட்டும், மிச்சம் எல்லா ஹில் ஸ்டேஷனும் நான் பார்த்துட்டேன். எந்த ஹில் ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் கிடையாது. இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த பொள்ளாச்சிலையும் மட்டும்தான் வந்து காலேஜஸ் இருக்குது, மிச்சம் எந்த இதுலேயும் காலேஜ் இல்லை. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் மெடிக்கல் காலேஜ் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிறைய இடத்துல இருக்குது, அது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் இருந்தால் மட்டுமே எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் வந்து நான் இன்டிமேட் பண்ணிடுறேன், எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன் அந்த விஷயத்தை. இன்னொரு விஷயம் என்னென்னா நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது என்னென்னா வீடியோவில் சில பல சேஞ்சஸ் வச்சு ஒரு டாப் காலேஜஸை சேர போகிறோன்னு நினச்சி நம்ம வந்து ஒரு சாவரேஜ் காலேஜில் சேர்றோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இது வந்து ஒரு டாப் காலேஜ்னே சொல்லலாம், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இன்னொரு காலேஜ் அதே ஊரில் இருக்குது, என்னென்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. சில பேர் இந்த ஒரு அதாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிறது ஒரு காலேஜ் வந்து சிஐடி நினச்சி, அதாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு நினச்சி மாற்றி சில பேர் செலக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து அவங்க நினச்ச காலேஜ் வேறையாக இருக்கும், எடுத்த காலேஜ் செலக்ட் பண்ண காலேஜ் வேறையாக இருக்கும். இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மேலும் பல எஜுகேஷன் அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஸ்டே டியூன்ஸ், இன்ஜினியர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.